பாக்கியலட்சுமி சீரியல் எழிலோட நடிப்பு பிடிச்சவங்க இந்த ஒரு வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி தருவீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஹீரோ ஹீரோயின்ஸோடு இன்ட்ரெஸ்டிங்கான டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு காலத்தில் விஜய் தொலைக்காட்சியில் டிஆர்பியில் டாப்பில் இருந்த சீரியல் தான் பாக்கியலட்சுமி ஒரு குடும்ப தலைவியோட கதை அப்படிங்கிற அடைமொழியோட ஒளிபரப்பாக இந்த சீரியலுக்கு பெண்கள் பெரிய ஆதரவும் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ கதையில பாக்கியா ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்திருக்காங்க அதற்கு அமைச்சரை கூப்பிடுறாங்க அமைச்சர் வருவதை பிடிக்காத கோபி சூழ்ச்சி செய்ய அந்த டென்ஷனோட கடந்த வாரம் முடிஞ்சிருச்சு ஆனா கோபியோட பிளான் ஒர்க் அவுட் ஆகல அமைச்சர் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை திறந்து விற்க வர்றாரு இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய கூடிய ராதிகா கோபி பாக்கியா ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற புகைப்படத்தையும் பார்த்து கோபப்படுறாரு இந்த தொடரில் ஆரம்பத்தில் இருந்தே தன்னுடைய அம்மாவோடு செல்லப்பள்ளியாக எப்போதுமே அவருக்கு துணை நிற்கக்கூடிய மகனாக நடிச்சுட்டு வர்றாரு எழில் சீரியல் நடிகர் அப்படிங்கிறத தாண்டி தொகுப்பாளராகவும் கலக்கிட்டு வரக்கூடிய எழிலோட நிஜ பெயர் விஷால் இவர் அண்மையில் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் பாக்யலட்சுமி தொடரில் தன்னுடைய கதாபாத்திரத்தை அருமையை அமைச்சு வரக்கூடிய எழுத்தாளருடன் ஃபோட்டோ எடுத்து எழிலோட நிஜ அம்மா இவங்க தான் அப்படின்னு இன்ஸ்டாவில் பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களோட இந்த கியூட்டான ஃபோட்டோக்களுக்கு ரசிகர்கள்ட்ட அதிக லைக்ஸும் குவிஞ்சிட்டு வருது